உலகத்தோட ஒரு மூலையில ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய மரங்களும் செடிகளும் இருந்தது. நிறைய மரங்கள் இருந்ததுனால நிறைய மிருகங்களும் இருந்தது. அந்த காட்டோட மத்திய பகுதியில ஒரு அழகான குட்டி குரங்கு இருந்தது. அந்த குட்டி குரங்கு பேரு ஹனுமன். ஹனுமனுக்கு மரத்துல தொங்கி விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். மரத்துக்கு மரம் தாவறதும் ஊஞ்சல் விளையாடுறதும் ஹனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹனுமன் நல்லா விளையாண்டுட்டு சாயந்தரம் ஆன உடனே அம்மா கிட்ட போயிடும். ஹனுமனுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஹனுமன், இன்னைக்கு எப்படி விளையாண்ட? நல்லா விளையாண்டியா? எத்தனை மரம் தாவினீங்க? என்னென்ன பழம்லாம் சாப்பிட்டீங்க? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா இன்னைக்கு? ஆமா அம்மா, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மரம்னாவது தாவிருப்பேன். பின்ன எனக்கு பிடிச்ச வாழைப்பழம்லாம் நிறைய சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம பக்கத்துல அத்திப்பழம் கூட இருந்துச்சு, அதை கூட சாப்பிட்டேன் இன்னைக்கு நானு. இது மாதிரி டெய்லி நடக்கிற விஷயத்த ஹனுமன் அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஹனுமன் ரொம்ப சந்தோஷமா அம்மா கிட்ட ஓடி வந்து, அம்மா அம்மா, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட காட்டுக்குள்ள போய் விளையாண்டுட்டு வரட்டா ப்ளீஸ் அம்மா. அம்மா குரங்குக்கு இதை கேட்டு ஒரே குழப்பம். ஹனுமன், இது வரைக்கும் நீ காட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் உன் கூட இருந்திருக்கேன். ஆனா இப்போ நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட தனியா போய் விளையாடணும்னு சொல்றியே. அம்மா, நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவேன் அம்மா. எனியாவ் நான் பெருசாயிட்டே இருக்கேன்ல, எப்படி இருந்தாலும் நான் தனியா போக கத்துக்கிட்டு தானே ஆகணும். ப்ளீஸ் அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா. சரி ஹனுமன், இந்த டைம் போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் என்ன? ஹே, சரி அம்மா, நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுறேன். பாய் அம்மா. ஹனுமன், பார்த்து பத்திரமா போ, பீ கேர்ஃபுல் ஓகே. நான் உனக்காக வீட்டில் வாழைப்பழம் வச்சிருப்பேன், பார்த்து வந்துடுறேன். ஹனுமன் ஒரு வழியா காட்டுக்குள்ள வந்து தான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருச்சு. தான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷத்தில் எல்லாரும் போலவும் அதுவும் குதிச்சு விளையாண்டுச்சு. எல்லாருக்கும் ஒரு ஒரு சிப்ஸ் பாக்கெட் வந்து கொடுத்தாங்க. ஹனுமனுக்கு சிப்ஸ பார்த்தோன்ன ரொம்ப சந்தோஷம். எல்லா சிப்ஸையும் நல்லா பொறிச்சு சாப்பிட்டுட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா வேற வாங்கி சாப்பிட்டுச்சு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுச்சு. ஓ, thank you so much. ரொம்ப நல்லா இருந்தது, நான் நல்லா சாப்பிட்டேன். இப்போ நம்ம விளையாடலாமா? நம்ம டேலண்ட்ஸ் கேம் விளையாடலாம். டேலண்ட்ஸ் கேம்ல உங்களோட டேலண்ட்ஸை காமிக்கணும், சரியா? சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக்கியே எல்லா குட்டி குரங்கும், எனக்கு ஆட தெரியும், எனக்கு பாட தெரியும், எனக்கு பேச தெரியும், எனக்கு குதிக்க தெரியும்னு ஒரே ஆர்ப்பாட்டம். ஹனுமன் சொல்றத யாருமே கேக்கல. எல்லாரும் அவங்க அவங்க திறமைய காமிக்கிறதுலயே இருந்தான்.
ஹனுமனும் எழுந்து அதோட திறமையை காமிக்கிறதுக்கு குதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் யாருமே அனுமனை மட்டும் இல்லை, யாரையுமே இன்னொருத்தரோட டேலண்ட்ஸை பார்க்கவே இல்லை. பார்க்கணுன்றதுக்காக பக்கத்தில் இருந்த பழங்களை எல்லாத்தையும் தூக்கி ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டுக்கிட்டாங்க. அனுமனுக்கு ரொம்ப கோபம் வந்து என்னை பாருங்க என்னை பாருங்கன்னு ரொம்ப கத்துச்சு. யாரும் பார்க்காததுனால அதுவும் பழங்களை எடுத்து இன்னொருத்தவங்க மேலே தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சு. அனுமனுக்கு ரொம்ப கோபமும் இருந்தது, சோகமும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேன், எனக்கு இந்த கேமே பிடிக்கல. அனுமன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிச்சு. அனுமன் வீட்டுக்கு போற வழியில ஒரு பாதை ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஒரு சைடுல ஃபுல்லா காடும் மரமும் மலையும் இருந்தது. இன்னொரு பகுதியில சேரும் வாழைப்பழமும் மரங்களும் இருந்துச்சு. எது சரியான பாதைன்னு சூஸ் பண்றதுக்கு அனுமனுக்கு தெரியல. வாழை மரங்கள் இருந்த இடத்துல ரொம்ப சேரும் சகதியுமா இருந்தது. அங்க போனா கண்டிப்பா விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த வாழைப்பழம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கே, அப்ப டேஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஆனா இங்க ரொம்ப சேரும் சகதியுமா இருக்கு. இனியா நம்ம வீட்டுக்கு போனாலும் அம்மா நமக்கு வாழைப்பழம் தானே தருவாங்க, நம்ம அதுக்கு இங்கே ஒன்னு எடுத்து சாப்பிடலாமே. இந்த பாதையில போய் தான் பாப்போமே. அம்மா இதுல போனா வலிக்கு விழுந்துருவோம் சொல்லிருக்காங்களே. நான் இப்ப பெரிய பையன் ஆயிட்டேனே, ட்ரை பண்ணி பாப்போம். ஹனுமன் வாழைப்பழத்தை பறிக்க போய் பொத்துன்னு விழுந்துருச்சு. ஹனுமன் கீழே விழுந்ததுனால உடம்பெல்லாம் சேர ஆயிடுச்சு. வீட்டுக்கு அம்மா கிட்ட சேரும் சகதியுமா அழுக்கா போச்சு. அனுமன், என்னப்பா இது, உடம்பெல்லாம் ஒரே சேரு. நீ வாழை மரம் பக்கத்துக்கு போனியா? நான் தான் சொன்னேனே உனக்கு நான் வீட்டில் வாழைப்பழம் வச்சிருக்கேன்னு சொல்லி, நீ ஏன் அங்கே போன? நான் உனக்கு சொல்லி தானே அனுப்பிச்சேன். நீ சேருக்கு போகிற இடத்துக்கெல்லாம் இன்னும் உனக்கு பயிற்சி தேவை, நீ அதுக்குள்ளே ஏன் அங்கெல்லாம் போன? சாரி அம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கு இன்னும் அதிலெல்லாம் பயிற்சி தேவைன்னு நினைக்கிறேன். நான் வாழைப்பழத்தை பார்த்தோன்னே ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டேம்மா. அங்கே ஒரே சேரும் சகதியுமா இருந்தது, எனக்கு ரெண்டு பாதை இருந்தது. ஆனால் நான் தான் இந்த அழகை பார்த்து வாழைப்பழத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் சேர்லையும் மாட்டிக்கிட்டேம்மா, இனிமே அந்த மாதிரி போக மாட்டேன். அம்மா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதும்மா. என்ன அனுமன் சொல்ற, வயிறு வலிக்குதா? அங்க ஏதாவது சாப்பிட்டியா நீ? ஆமா அம்மா, அங்க நான் சிப்ஸ் சாப்பிட்டேன். சிப்ஸ் சாப்பிட்டியா? எவ்வளவு சாப்பிட்ட? எத்தனை பாக்கெட் சாப்பிட்ட? அம்மா, நானு ரொம்ப நல்லா இருந்துச்சா, அதனால 3 பாக்கெட் சாப்பிட்டேன் அம்மா. ஹனுமன், நீ வெளியில போறதே புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு தான். அப்பதான் நீ அம்மா சொல்றத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அம்மாவும் கூட இருக்கும்போது அம்மா உன்னை பாத்துக்கிறேன், அம்மா இல்லாத போது நீ தான் உன்னை பாத்துக்கணும். அம்மா, அப்ப இனிமே நான் சிப்ஸே சாப்பிட மாட்டேன், நான் எப்போதுமே விளையாட போக மாட்டேன். ஹனுமன், நீ தாராளமா விளையாட போலாம், சிப்ஸும் சாப்பிடலாம். ஆனா எப்படி விளையாடணும், எப்படி இருக்கணும், எவ்வளோ அளவில் சிப்ஸ் சாப்பிடணுன்றது தான் முக்கியம். இல்லை அம்மா, அங்கே எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, நானும் இந்த அம்மா அடித்தேன். ஏன்னா அவங்க நான் சொல்கிறத கேட்கவே இல்லை, எனக்கு விளையாடும்போது சான்ஸே கொடுக்கல. ஹனுமன், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, யாரையுமே எக்காரணத்தை முன்னிட்டும் அடிக்கவே கூடாது. நீ சொல்கிறத அவங்க கேட்கலன்னா நீ உன்னோட டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படி இருந்தாலும் எல்லாம் பேசி பேசி ஒரு டைம் ஸ்டாப் பண்ணுவாங்க, அந்த டைம் தான் நீ பேசணும். தன்னோட பேச்சை அவங்க கவனிக்கலைன்றதுக்காக கத்துறதோ இல்லை அவங்கள துன்புறுத்துறதோ கூடவே கூடாது அனுமன். சரியான பாதைனா நம்ம நடக்கிற பாதையில் சரியான பாதையை சூஸ் பண்ணி போகிறது மட்டும் இல்லை,
நம்ம செய்யற எந்த ஒரு விஷயத்திலயுமே சரியான பாதையை தான் சூஸ் பண்ணணும். சரி அம்மா, இனிமே நான் அதே மாதிரியே செய்யறேன். இனிமே நான் சரியான பாதையை நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி சூஸ் பண்ணி நடக்கிறேன். ஹனுமன், நீ நாளைக்கும் விளையாட போ, யாரையும் ஹர்ட் பண்ணாத. உன்னோட டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஏதாவது சாப்பிட கொடுத்தா அளவா சாப்பிடு. உன்னோட சரியான பாதை எதுவோ அதை பார்த்து நடந்து போ. வாழைப்பழத்தை பார்த்து, அழகை பார்த்து, வேற தப்பான வழியை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. சரியான பாதையில் பார்த்து நடந்து வரணும். சரியா? சரி அம்மா, அதே மாதிரியே செய்கிறேன். அடுத்த நாளும் அனுமன் விளையாட போச்சு. திரும்ப எல்லாரும் டேலண்ட் கேம் விளையாடலான்னு முடிவு பண்ணாங்க. வழக்கம் போல எல்லாரும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹனுமன் அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் டயர்டாகி ஒரு இடத்துல நிறுத்தும்போது எழுந்து பேசிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசணும்னா யாருக்குமே எதுவுமே புரியாது. நம்ம எல்லாரும் டர்ன்ஸ் எடுத்து பேசுவோம். ஹனுமன் சொன்னதை கேட்டு எல்லாரும் தனித்தனியாக அவங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் பேசி முடிக்கிற வரைக்கும் இல்லை அவங்க டேலண்ட்ஸ் காமிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. எல்லாரும் டர்ன்ஸ் எடுத்து பண்ணும்போது எல்லாரோட டேலண்ட்ஸையும் எல்லாரும் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால எல்லா குரங்குகளும் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பசிச்சதுனால சாப்பிடலான்னு முடிவு பண்ணி உட்கார்ந்தாங்க. ஒரு குட்டி குரங்கு போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக சிப்ஸை கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி ஹனுமந்தியும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட், நேற்று மாதிரி நான் நிறைய சிப்ஸ் சாப்பிட்டு வயிறு வலிக்காமல் பார்த்துக்கணும். அதனால் எனக்கு கொஞ்சமாக போதும் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆ, இந்த சிப்ஸ் நல்லா இருக்கு. இருந்தாலும் நான் அம்மா சொன்ன மாதிரி அளவாக சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா விளையாண்டோம். நாளைக்கு வரேன். ஹனுமன் போற வழியில மறுபடியும் ரெண்டு பாதைகளை பார்த்துச்சு. சேறு சகதியுமான பாதை, இன்னொன்னு நல்ல காடுகள் இருந்து நீட்டான பாதை. இந்த முறை நான் சேறு சகதியான பாதைக்கு போக மாட்டேன். வாழைப்பழங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீட்டுல போய் அம்மா வச்சிருக்க வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிறேன். இந்த பாதை தான் சரியான பாதை. நான் சேறு சகதியில போய் திரும்ப விழமாட்டேன். அம்மா அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் சரியான பாதையில வந்துட்டேன். இன்னைக்கு நான் சேறு சகதியில விழுகவே இல்லை. வெரி குட் அனுமன், நல்ல காரியம் பண்ண. சிப்ஸ் சாப்பிட்டியா? வயிறு எதுவும் வலிக்குதா? ஆமா அம்மா, நான் சிப்ஸ் சாப்பிட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அளவா தான் சாப்பிட்டேன். அதனால எனக்கு வயிறு வலிக்கல. அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு விளையாடும் போது நான் யாரையும் ஹர்ட் பண்ணல, கத்தவும் இல்லை. என் டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பேசினேன், வெயிட் பண்ணி விளையாண்டேன். நீங்க சரி எது தப்பு எதுன்னு சொல்லி கொடுத்து எனக்கு சரியான பாதையை காமிச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஹனுமன், சரியான பாதைன்றது நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது தான். நம்ம நடந்து போகிற பாதையில் மட்டும் சரியான பாதையை சூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் சரி எது தப்பு எதுன்னு பார்த்து அதுபடி நடக்கணும். சரியா? அன்னையிலேருந்து
ஹனுமன் சரியான பாதையை சூஸ் பண்ணி நடந்தது.